கயல் சீரியலின் கதை இதுதான். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பல சீரியல்கள் ரசிகர்களை வெகுவாக ஈர்த்துள்ளது. அதிலும் சன் டிவியில் கடந்த ஆண்டு ஒளிபரப்பப்பட்ட சீரியல்தான் கயல். தன் குடும்பத்திற்காக போராடும் ஒரு பெண்ணின் கதையை மையமாக வைத்து இந்த சீரியல் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் சீரியலில் கடின உழைப்பாளியான ஹீரோயின் கயல் தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றி வருகிறார். கயல் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை சுற்றியும் மற்றும் அவரை காதலிக்கும் சஞ்சீவ் சுற்றியும் தான் சீரியல் செல்கிறது. தற்போது சன் டிவி சீரியலில் அதிக டிஆர்பி ரேட்டிங்கில் கயல் சீரியல் முன்னிலையில் இருக்கிறது. தற்போது சீரியலில் கயலின் தங்கை, அதாவது அவருடைய பெரியப்பா பொண்ணு, அவங்க கயலின் தங்கை மாமியாரின் பேச்சை கேட்டு கயலுக்கு எதிராகவே திரும்பினார். இதனால் வீட்டில் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. கயலின் மாமா எப்படியாவது கயல் போட்ட சவாலில் வெற்றி பெறக்கூடாது என்று முயற்சி செய்கிறார். இன்னொரு பக்கம் கயல் வேலை செய்யும் இடத்தில் அவருக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைகளையெல்லாம் கயல் எப்படி தைரியமாக எதிர்த்து போராடுகிறார் என்பதே சீரியலின் சுவாரஸ்யம். இந்த சீரியலில் கதாநாயகியாக சைத்ரா ரெட்டியும் கதாநாயகனாக சஞ்சீவும் நடிக்கிறார்கள். விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை சீரியலின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் சைத்ரா ரெட்டி. அதன்பின் இவர் ஜி தமிழில் யாரடி நீ மோகினி என்ற சீரியலில் வில்லி கதாபாத்திரத்தில் நடித்து எல்லோருக்கும் பிடித்தமான வில்லியாக திகழ்ந்தவர். கயல் சீரியலின் மூலம் சைத்ரா ரெட்டிக்கு என்று தனி ரசிகர் பட்டாளமே உருவாகி இருக்கிறது. இவர் சீரியலில் மட்டுமில்லாமல் வெள்ளித்திரையிலும் கவனம் செலுத்தி வருகிறார். அதேபோல் சஞ்சீவ் நடித்த சீரியல்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் கயல் சீரியலின் ப்ரோமோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதில் சமீபத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியாகியிருந்த திருச்சிற்றம்பலம் படத்தில் வரும் மேகம் கருக்காதா கண்ணே கண்ணே பாடல் ரசிகர் மனதில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த பாடல்களுக்கு ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை என பலருமே நடனமாடி வீடியோவையும் வெளியிட்டிருந்தார்கள். இந்த பாடலைத்தான் தற்போது கயல் சீரியலில் ப்ரோமோவாக வெளியாகியிருக்கிறது. தற்போது இந்த ப்ரோமோ சோசியல் மீடியாவில் வைரலானதை தொடர்ந்து ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களையும் கேலிகளையும் சரிசமமாக பகிர்ந்து வருகின்றனர். அப்பா இல்லாத குடும்பத்தை மூத்த மகளான கயல் மொத்த பொறுப்பையும் ஏற்று அவர்களை நன்றாக பார்த்து வருகிறாள். பொறுப்பே இல்லாத அண்ணன், விளையாட்டுத்தனமாக இருக்கும் தம்பி, இரண்டு தங்கைகள் என கதை விறுவிறுப்பு குறையாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தொடரில் கமல் தம்பியாக நடித்து வந்த அவினாஷ் சில காரணங்களால் தொடரிலிருந்து விலக அவருக்கு பதில் ஹரி என்பவர் அன்பு கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். அவர் நடிக்கத் தொடங்கி சில எபிசோடே ஓடிய நிலையில் தற்பொழுது ஹரியும் சொந்த காரணங்களுக்காக தொடரிலிருந்து விலகுகிறாராம். இதனால் அன்பு கதாபாத்திரத்தில் இனி ஜீவா என்ற புதிய நடிகர் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடைசியாக வந்த எபிசோடை பொறுத்தமட்டில் கயல் தனது காதலன் சஞ்சீவின் பிறந்தநாள் மற்றும் நிச்சயதார்த்த விழாவிற்கு வருகிறார். அங்கே தனது தங்கையை கல்யாணம் செய்யும்படி தனது காதலர் சஞ்சீவை வந்து வற்புறுத்துகிறார். அவர் வந்து ரொம்ப மிகவும் தயக்கம் காட்டுகிறார். ஏனென்றால் அவர் கயலைத்தான் காதலிக்கிறார். இது தெரிந்தும் கயல் என்ன சொல்கிறார் என்றால், நீ என்னுடைய உண்மையான நண்பராக இருக்கிறாய் என்றால் நீ எனது தங்கையை கல்யாணம் செய்து கொள், அதுதான் நமது நட்புக்கான மரியாதை என்று சொல்லி சஞ்சீவை சம்மதிக்க வைக்கிறார். இதை கேட்டு சஞ்சீவும் நீண்ட தயக்கத்திற்கு பின்பு ஒப்புக்கொள்கிறார். சஞ்சீவிற்கும் நமது கயலனுடைய தங்கைக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. இருவரும் மோதிரம் மாற்றிக்கொள்கிறார்கள். இத்துடன் இந்த எபிசோடு வந்து கடைசியாக நிற்கிறது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பலரும் பல எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சீரியலை பார்க்கும் ரசிகர்கள் மனதில் ஒரு சின்னதாக ஒரு நினைப்பு இருக்கிறது. அதாவது, எப்படியும் நிச்சயதார்த்தம் தானே முடிந்திருக்கிறது, கயலுக்கும் சஞ்சீவுக்கும் எப்படியாவது திருமணம் முடிந்துவிடும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள்.